உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூட பத்ரில் கலந்துக்கிறல. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானே உன் மனைவியை நீ கவனித்துக் கொண்டு பத்ருக்கு நீ வர வேணாம். பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது குற்றம் சுமத்திய கிளர்ச்சியாளர்கள் இதையும் ஒரு காரணமா சொன்னாங்க, இவர் உஸ்மான் இருக்கிறாரு பத்ரு போர்க்களத்துல கலந்துக்கிறாம புறமுதுகிட்டு போயிட்டாரு ஒளிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியோடு தான் நபியினுடைய மகளை தன் மனைவியை கவனித்துக் கொள்வதற்காக ஊர்ல இருந்தாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்தை முடிச்சுக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அலைஹி மனைவி ஆகிய உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து உஸ்மான் ரலியல்லாஹு அலைஹி மனைவி என்ன செய்யறாங்க, நபியினுடைய மகள் வஃபாதாரான். அப்போ பத்ரு போர்க்களத்தில் அடைஞ்ச வெற்றிக்கு மகிழ்ச்சி அடைகிறதா, தன்னுடைய அருமை மகள் இறந்து போனாங்கிற கவலைப்படுறதா, யோசனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்தில் கூட நபி முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியலை. அந்த நேரத்தில் கூட நபி முழுமையான சந்தோஷத்தை அடையல. மதினாவுக்குள்ள வெற்றி வீரராக உள்ள நுழையிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையை வெளிப்படுத்திய முதல் அந்த நேரம் முதல் முதன் முதலாக போருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு நடத்தப்பட்ட போர்க்களம் தான் பத்ரு போர். அந்த பத்ரு போர்க்களத்தில் நடக்கிறது என்ன நடக்குமோ தெரியல அப்படிங்கிற நிலை. அன்று இரவு நபி துவா செய்யும் போது எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா, யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய கூட்டமோ மிக சொற்பமானவர்கள் என்று. நாங்கள் இன்று இரவு துவா செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அடுத்த நாள் போர் நடக்க போகுது, அப்ப நபி எப்படி துவா செய்யறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் உலகத்திலேயே உன்னை வணங்கக்கூடிய மக்கள் மிக சொற்பமானவர்களாக இருக்கிறோம், இந்த மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் உன்னை வணங்கக்கூடியவங்க. நாளை நடக்க போகின்ற போர்க்களத்திலே இவர்கள் மட்டும் கொல்லப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு ஒரு ஜீவன் கூட இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ், எனவே இவர்களுக்கு வெற்றியை கொடு. அப்படித்தான் துவா செஞ்சாங்க, அப்படித்தான் துவா செஞ்சாங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியுரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் பதில் போர்க்களம். சரியான உணவு இல்லை, சரியான ஆயுதம் இல்லை, ஆள் பலம் இல்லை, வாகனம் இல்லை, எதுவுமே சரியில்லை. இப்படிப்பட்ட நிலையில ஒன்னே ஒன்று பலமா இருந்துச்சு, ஈமான். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் பலமாக இருந்தது, யக்கீன் ரொம்ப பலமா இருந்தது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், அல்லாஹுக்காக வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்ததின் காரணத்தினால் அதுவே ஆயுதமாக இருந்தது, அதுவே வாகனமாக இருந்தது, அதுவே அவர்களுடைய உள்ளத்திலே உடலிலே உரமேற்றக்கூடிய ஒரு உறுதி மிகுந்த ஒரு உணவாக இருந்தது. ஆக யக்கீனை கொண்டு அவர்கள் அந்த போர்க்களத்திலே மகத்தான வெற்றி அடைகிறார்கள். அந்த வெற்றியை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்குரிய சூழ்நிலை மதினாவுக்கு வரும்போது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல கபிரஸ்தானுக்கு தான் போறாங்க. போய் தன்னுடைய மகளை அடக்கம் பண்றாங்க, அழுது கொண்டே தன்னுடைய மகளை அடக்கம் செய்து மண்ணை தள்ளுறாங்க. எப்படி இருக்கும் இது, என்ன சூழ்நிலை, மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையா அல்லது சோகத்திற்குரிய சூழ்நிலையா? இப்படிப்பட்ட நிலையில தன் மனைவிக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி எப்பொழுதுமே அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் ஆயிரம் சுமத்தலாம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களையும் பத்ர் சஹாபி என்பதை அங்கீகரித்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் கிடைச்ச அந்த போர் லாபங்கள் லாப பொருளை கனீமத்து பொருட்களை பங்கு வைத்து கொடுக்கும் போது உஸ்மானுக்கும் ஒரு பங்கு கொடுத்தார்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உஸ்மான் ரலியல்லாஹுவர்களை பத்ரியீன்களிலே நபி அங்கீகரித்தார்கள். காரணம் அவங்க சுயநலத்துக்காக இருக்கல, நபியினுடைய மகள். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை அவ்வளவு முக்கியமானது. நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவி நம் குடும்பம் இதுவும் அல்லாஹ்வுடைய அமானிதம், இதையும் காப்பாத்துறது அல்லாஹுடைய ஹக்குகள்ல ஒன்றுதான், இதையும் நம்ம அப்படி செஞ்சுதான். கண்ணியமானவர்களே, அந்த வகையில தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் ரெண்டு பேரையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க,
தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லானவர்களையும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லானவர்களையும் என்ன செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவை கண்காணிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வேறு வழியா சுத்திக்கிட்டு என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாரு தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நடைபெற்ற சில நிகழ்ச்சிக்காக வேண்டி பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அபூ ஜஹல் என்ன செய்யறாரு, படையை திரட்டிக்கிட்டு வர்றான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, மதீனாவில இருந்து படையை திரட்டிக்கிட்டு மதீனாவுக்கு வெளியில போறாங்க. ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தூரம். இப்போ இந்த தடவை கூட நம்ம உம்ராவுக்கு போயிருக்கும்போது பத்ர் போர்க்களம் நடந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அதாவது மஸ்ஜிதுல் ஹரீஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித், அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. அந்த தங்கியிருந்த இடத்துல இப்போ ஒரு பள்ளியாசம் கட்டியிருக்காங்க. சரி, அப்போ அந்த பத்ர் போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்கி அந்த சஹாபாக்கள்கிட்ட போர் செஞ்சது எதுவுமே இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் தெரியாது. அபு சுஃபியான் வருவார் வருவார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. நபியின் உத்தரவின் பேர், நபியினுடைய உத்தரவுக்கு இணங்க அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லானவர்களும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லானவர்களும் என்ன செய்கிறாங்க, அங்கே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் அவர் வரவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லானவர்களும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லானவர்களும் ரெண்டு பேரும் திரும்பி வர்றாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு திரும்பி வந்து பார்க்குறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த அபூ சுஃபியானை எதிர்பார்த்துருந்தாங்களோ அந்த அபூ சுஃபியான் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரு. அந்த அபூ சுஃபியானை காப்பாத்துறதுக்காக வேண்டி அபூ ஜஹல் பெரிய படையை திரட்டிக்கிட்டு மதீனாவை நோக்கி வந்தான். மதீனாவை நோக்கி வரக்கூடிய அபூ ஜஹலை எதிர்க்கிறதுக்காக வேண்டிய தற்காப்பு போருக்காக வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வெளியில பத்ருக்கு போறாங்க. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. மக்காவில இருந்த பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுக்கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எதுவுமே யாருக்கு தெரியாது, ஒரே அரபு பகுதி தான், ஒரே அரபு பகுதி தான். ஆனா எந்த விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு சொன்னா இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லானவர்களுக்கும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லானவர்களுக்கும் தெரியாது. இந்த ரெண்டு பேருக்கு தெரியாது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த காலத்துல தொலைத்தொடர்பு என்பது ரொம்ப கம்மி. இந்த காலத்துலன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா டக் டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், உடனே எல்லா விஷயத்தையும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளோ அல்லாஹாலா நம்மளுக்கு சுருக்கமாக்கிட்டான் உலகத்தை, ரொம்ப சுருக்கமாக்கிட்டான் அல்லாஹால. அப்போ ஆனால் அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு சாதனம் என்பது கிடையாது. போர்க்களத்துக்கு போகிறதுக்கே ஆள் பத்தலை. இதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணணுமா, ஒரு ஆளை தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க வர்ற மாதிரி வரட்டும், நம்ம போர் செய்கிற மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு போருக்கு ஆளை கூட்டிகிட்டு போனாங்க. மதீனாவுக்கு வந்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போய் வெற்றி வீரர்களாக மதீனாவில் சஹாபாக்கள் வந்து உள்ள நுழையிறாங்க. இப்போ இது தெரிஞ்ச உடனே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு ரொம்ப கவலைப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி போர்க்களத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா அவங்களுக்காக வேண்டி தன்னுடைய வீரத்தை காட்டணும், ஷஹீதானான் பரவா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல உறுதியா இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்பு இல்லாம போச்சே அப்படின்னு கவலைப்பட்டான். ஆனால் நபி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு சஹாபாக்களும் பத்ரியீன்கள் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அந்த ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சாங்க, கிடைச்ச கனிமத்து பொருள்லேருந்து பங்கு கொடுத்தாங்க. காரணம் என்ன, அவங்க குடும்பத்துக்காக வேண்டியோ சுயநலத்துக்காக வேண்டியோ வியாபாரத்துக்காக வேண்டியோ வெளியில் போகல, மாறாக அவங்க போனது அதுவும் மார்க்க விஷயம்தான், அதுவும் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக தான், முஸ்லீம்களை காப்பாற்றுறதுக்காக தான். எனவே அவர்களுக்காக வேண்டியும் பதிலில் கிடைத்த கனிமத் பொருளில் ஒரு பங்கை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த பத்ர் அல்லாமல் இந்த சூழ்நிலையில் பத்ரில் அவங்க கலந்துக்கிற முடியலை, பத்ரில் கலந்துக்கிற முடியலைன்னு சொன்னால் கூட அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நான் பத்ரில் கலந்துக்கிறல, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பத்ரில் கிடைக்காத ஒரு வாய்ப்பை நான் மற்ற போர்க்களத்தில் நான் பெற்றுக்குவேன், அதில் என்னுடைய வீரத்தை காட்டுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், சஹாபாக்கள் என்பவர்கள் இபாதத்தில் எவ்வளவு மும்முரமாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு இபாதத்தில் அவங்களுடைய சக்தி எல்லாம் பிரயோகிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு இபாதத்தில் அதை வந்து நிறைவு பண்ணணும்னு நினைச்சாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நம்ம படிக்கலாம். உஹத் போர்க்களத்தில் அவங்க காட்டின வீரம் இருக்குது, சாதாரண வீரம் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, வீர தீரத்தோடு போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய சூழ்நிலை,
அவங்க சொல்றாங்க, நான் பத்ரு போர்க்களத்துல ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால் கலந்து கொள்ள முடியல, நான் அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்துல நான் கங்கணம் கட்டிக்கிட்டேன், இனி ஒரு வாய்ப்பு கிடைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் என் உயிரை பணையம் வைத்து போராடுவேன், அந்த நேரத்தில் என்னுடைய வீரத்தை அல்லாஹுக்கு காட்டுவேன், அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பதற்கு தயாராவேன் என்பதாக அவங்க கங்கணம் கட்டினான். இந்த நேரத்தில் நான் உஹது போர் வந்துச்சு. உஹது போர்ல ஒரு சூழ்நிலையிலே முஸ்லீம்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய சூழ்நிலையில் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன்னுடைய கையில வச்சிருந்த வாளால முஸ்லீம்களை அடிச்சு அடிச்சு சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய அருமையான வாசனை முகத்தில் இருந்து வருவதை நான் பார்க்கிறேன், நுகருகிறேன், எனவே நீங்க இங்க ஓடி வராதீங்க, போங்க சொர்க்கத்தை நோக்கி போங்க, திரும்ப போங்க உகதுக்கு அப்படின்னா. அவங்களுடைய அடி வாங்கினவங்க எல்லாரும் பின்னால போனாங்க, திரும்பி திரும்பி போய் என்ன செஞ்சாங்க, திரும்ப போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. இப்ப சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒன்றை இழந்தால் அதை நிறைவு செய்யணும் அடுத்ததுல அமல் விஷயத்துல, அப்படி நினைச்சார் தல்லத்து குணு உபயதுல்லா அருளியலானவர்களும். இதே போலதான் தான் இழந்த அந்த பதிலினுடைய சூழ்நிலையை உகதிலையாவது காட்டணும்னு நினைச்சான். இப்ப பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு பெயருக்கு சொந்தக்காரரா மாறினாங்கன்னு சொன்னா, உகது போர்க்களம் நடக்குது, உகதுல காட்டின வீர தீரம் இருக்குது, தல்லத்து குணு உபயதுல்லாவுக்கே ஒரு தனி பேர் இருக்கு, தல்லத்து குணு உபயதுல்லா அருளியலானவர்களுக்கு உகதில் ஒரு தனி பெயர் இருக்கிறது, அவர்கள் அடைந்த ஒரு பெரிய ஒரு பெயர் இருக்கிறது தியாகம், அவர்களுடைய அந்த தியாகத்துக்கு தோதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான நல்ல பெயர்களை சொன்னார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இதா துக்கிர அமாமஹு கஸ்வத் உஹத், உஹத பத்தி அவங்களுக்கு முன்னால பேசப்பட்டா, அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு முன்னால பேசப்பட்டா, என்னைக்காவது ஞாபகப்படுத்தப்பட்டா சொல்லுவாங்களாம், பக்கா அழுவாங்களாம், அழுதுட்டு சொல்லுவாங்களாம், கானஹாதல் யௌம் குல்லுஹு தல்ஹா, அபூபக்கர் சொல்லுவார்களாம், கானஹாதல் யௌம் குல்லுஹு தல்ஹா, இந்த நாள் முழுவதும் தல்ஹாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய தியானம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அவனுடைய வீர தீரம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது இந்த உகது போர்க்களத்துல. காரணம், பதில்ல கலந்துக்கிறல, நான் உகதுலையாவது என்னை காட்டுவேன், உகதுலையாவது அல்லாவை என்னை பார்க்க வைப்பேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் என்னுடைய என்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சான். அந்த வகையில உகது போர்க்களத்திலே தங்களுடைய எல்லா விதமான முழு பலத்தையும் வைத்து போராட்டம் நடத்துகிறார்கள் கண்ணியமானவர்களே. அது மட்டுமல்ல, உகது போர்க்களத்திலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகளின் சமயத்தில் மிகப்பெரிய தியாகம் அவருடைய உள்ளத்திலே எப்படி இருந்தது என்று சொன்னால், பரிசுத்தமான எண்ணத்தோடு, பரிசுத்தமான எண்ணத்தோடு அவர்கள் போராடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஜபலுர் ருமாத் என்று சொல்லப்படக்கூடிய இப்போ கூட போனால் அந்த குட்டி மலை நம்ம பார்க்கலாம், அந்த மலைக்கு பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த மலையின் மீது ஒரு 50 வில் வீரர்கள் அம்பு எறியக்கூடிய வில் நல்ல அம்பு எறியக்கூடிய திறமை வாய்ந்த வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வைக்கிறார். நிறுத்தி வைத்து சொன்னார்கள், எவ்வளவு பிடிப்பான வார்த்தை பாருங்க, என்னுடைய உத்தரவு வருகிற வரை நீங்க இங்கிருந்து அகலக்கூடாது, என்னுடைய உத்தரவு வருகிற வரை இங்கிருந்து அகலக்கூடாது. இதை பலப்படுத்தக்கூடிய வகையில, வலியுறுத்தக்கூடிய வகையில என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்னா, முஸ்லீம்கள் இறந்து, முஸ்லீம்கள் இறந்த அந்த போரில அவர்களுடைய உடல்களை, அவர்களுடைய உடல்களை பருந்துகளும் கழுகுகளும் இறைந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நீங்கள் கண்டாலும் இந்த மலையிலிருந்து நீங்க இறங்கி வரக்கூடாது. போர்தான் முடிஞ்சு போச்சுல, முஸ்லீம்கள் எல்லாம் மோத்தா போயிட்டாங்கல்ல, நம்மளாவது என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சு போவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யாதீங்க, வராதீங்க. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க இங்கிருந்து வரக்கூடாது, அவ்வளவு கண்டிப்பான உத்தரவு நபியினிடம் இருந்து வந்தது. ஆனால் தவறான புரிதல்கள் இன்னைக்கு நம்ம சமூகத்தை ஆட்டி வைக்கிறது காரணமே, இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிளவுகளுக்கும் பிரிவினைக்கும் மத்தியில இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா, தவறான புரிதல்கள், தவறான புரிதல்கள். சாதாரண விஷயத்துக்கும், சாதாரண விஷயத்துக்கும் சண்டை போடக்கூடிய இல்லைன்னு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் அது ஒரு பொதுத்தளம், எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய பொதுத்தளம். ஜும்மா முபாரக்கும் ஜும்மா அன்னைக்கு ஒருத்தர் போடுவார், ஜும்மா முபாரக் போடலாமா, இது ஒரு பெரிய இஷ்யூ, இது பேச வேண்டிய விஷயமா, இது போட விருப்பம் இல்லாட்டி போடாமல் போக வேண்டியதுதான், யாராவது போட்டாங்கன்னா அவர் ஜும்மா நினைவு கூடுறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஜும்மா முபாரக் சொல்லலாமா, முஹர்ரம் முபாரக் சொல்லலாமா, இது தேவையா? இது பக்கம் பக்கமா பேசுவாங்க. ஒருத்தர் போடுவார், கீழே வந்து ஒரு 100 கமெண்ட்ஸ் வரும். என்ன கமெண்ட்ஸ்? நீ என்ன பெரிய இவனா, இவர் பேசுவார், அவர் பேசுவார். பொதுத்தளம், பொதுத்தளம், யார் யாரெல்லாம் பாக்குறாங்க, சிரிக்கிறான், அதை பார்க்க